தொடர்கின்றன. பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு செல்லியம்மன் கோவில் இன்றிரவு முள்படுகள திருவிழா நடைபெறவுள்ளது. கூர்மையான வேலி கருவேல முட்களை வெட்டி எடுத்து வந்து பரப்பும் பணியில் கோவில் நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். பாடாலூரில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவிலில் மாதந்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வந்தாலும் சித்திரை மாதம் நடைபெறும் முள்படுகள திருவிழா தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது. அதன்படி கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் முள்படுகள திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாள்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தன. விழாவின் 8ஆம் நாளான இன்று முக்கிய விழாவான முள்படுகள திருவிழா நள்ளிரவில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அம்மன் வீதி உலா வரும் பாதையின் இருபுறமும் கூர்மையான முட்களை உடைய கருவேல மரங்களை கத்தி கத்தையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவில் சிறப்பு ஆராதனைக்கு பின்பு அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் செல்லியம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். முள்படுகள பாதையில் அம்மன் பவனி வரும்போது குழந்தை வரும், திருமண தடை நீக்கம் உள்ளிட்ட வேண்டுதலை நிறைவேற்ற விரதம் பூண்டுள்ள பெண்கள் உள்ளிட்ட பக்தர்கள் கருவேல மரத்தின் மீது படுத்து நேர்த்திக் கடனை செலுத்த உள்ளனர். பல தலைமுறைகளாக முள்படுகள திருவிழாவை கொண்டாடி வருவதாக கூறிய பாடாலூர் மக்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். செய்யாழைப் பெரும்பட்ட